நான் உங்கள் அமிர்த பாரதி டி ஆர் ராமண்ணா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த சொர்க்கம் என்கிற திரைப்படமும் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் இயக்கி வெளிவந்த எங்கிருந்தோ வந்தாள் என்கிற திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படமே வந்து வெற்றி படமாக அமைந்தது மிகப்பெரிய சிறப்பு அதற்கு முன்பு இது போல ஒரு நடிகருக்கு ஏற்பட்டதில்லை அதற்கு பிறகு சத்யராஜன் ரெண்டு படம் வந்துச்சு ராமராஜன் ரெண்டு படம் வந்துச்சுலாம் சொல்லுவாங்க சிவாஜி அவர்களுக்கு நிறைய இந்த மாதிரியே வந்திருக்கு சில நேரத்தில் மூணு படங்கள் போட்டி போட்டுலாம் வந்திருக்கு இப்போ சொர்க்கம் சொர்க்கம் திரைப்படத்தில் வந்து பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பூங்கும் தேனாக அப்படிங்கிற பாடல் இந்த பாடலை பற்றி நிறைய சொல்லலாம் சுருக்கமாக என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மிகப்பெரிய வெற்றி பாடல் என்றளவும் பேசப்படக்கூடிய பாடல் இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்த காரணத்தால் தான் ரீமிக்ஸ்லாம் கூட பண்ணாங்க அது கூட கொஞ்சம் பின்னால் பேச இருக்கிறோம் பழக்கமாக நம்ம போகிற மாதிரி கவிதை இசை காட்சிகள் அப்படி சொல்லிடலாம் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் கவிதை திரு ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய கவிதை இது நிறைய பேர் பார்த்த உடனே கவிதைனால உடனே கவிதை கண்ணதாசன் வரிகள் அபாரம்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டுருவாங்க ப்ரீ ஆக்குபைடு மைண்ட்லேயே தான் நம்ம ரசிகளுடைய வழக்கம் ஒரு நல்ல க பவிதைனா ஒன்றே கவியரசர் இல்லைனா வாலி இப்படி தான் நினச்சிட்டு நம்ம ஆலங்குடி அவர்கள் தரமான கவிஞர் குறைந்த அளவு பாடல்களை எழுதினாலும் மக்கள் மனதில் நீங்காத பாடல்லாம் எழுதிருக்கார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் அந்த பாடல் எழுதியதும் ஆலங்குடி சோம அவர்கள்தான் இந்த பாடலில் வந்து அந்த தத்தகரம் வரும்போது வள்ளினம் வர்ற மாதிரி எம்எஸ்சி சொல்ல அந்த தத்தகரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆலங்குடி சோமவர்கள் வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிருப்பாங்க கவிதை பொறுத்த வரைக்கும் இப்படி இப்படிதான் இருக்கும் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு எண்ணெய் ஆளாக்கினால் அன்பிலே சரணத்தில் பார்த்தா எம்எஸ்சி அவர்கள் தத்த தத்திர தத்தர த அப்படி மெட்டு போட்டதுனால இவரும் வள்ளின வார்த்தைகளை போட்டு முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா சொர்க்கத்தின் மனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கும் வளர்க்கும் யோகமே நீவா வைரமோ என்வசம் வாழ்விலே பரவசம் வீதியில் ஊர்வலம் விழியெல்லாம் நவரசம் அப்படின்னு பிடிச்சிருப்பார் ரெண்டாவது சவணத்தை எடுத்துக்கிட்டாக்கா செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலோ நிம்மதி மலர்வதோ புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரணத்தை முடிச்சிருப்பார் இதுக்கு வந்து இந்த ஆலங்குடியார் வந்து ஏற்கனவே சொன்னோம் குடியிருந்த கோயிலில் ஆடலுடன் பாடலை கேட்டு பாடலையும் அவர் எதிர்ருக்காரு அது மாதிரி சி குறைந்த பாடல் எழுதினாலும் அது ரொம்ப அற்புதமான பாடலாக இது அமைஞ்சது அது எம்ஜிஆருக்கு இது சிவாஜிக்கு இசையை பொறுத்த வரைக்கும் ஐயா மல்லிசை மாணவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒன்று ஒரு சின்ன ஒரு பேங்கோஸ் வச்சுட்டு அப்படியே வயலின் வந்து ஒரு அப்படி அந்த எலக்ட்ரிக் கிட்டாரோட காடும் அந்த வயலின்ஸ் குரூப் வயலின்ஸும் ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே அப்படி பாடியிருப்பார் சரணத்தை ரொம்ப அழகா முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவணிவாம் சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கும் வளர்க்கும் யோகமே நீ வைரமோ என் வசம் வாழ்விலே பரவசம் வீதியில் ஊர்வலம் விழியலாம் நவரசம் அப்படி முடிச்சிருப்பார் இந்த பாடலில் வந்து கோரஸ் வந்து ஒரு அழகு பொன்மகள் வங்கான்னு ஓரளப்பாகும் சாணி பா சா சாணி பமா ஆ அப்படி போவோம் மேலே வந்து ஓவர்லப் ஆகி அது ஒரு ஆப்ளிகேட்டோ மாதிரி அது வரும் ஆப்ளிகேட்டோன்னா அது மேலே அப்படியே ஓவர்லப் ஆகிது சாங் வரும்போதே அது கூட 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 பின்னிக்கிட்டே வரும் ரொம்ப அழகாக அந்த கோரஸ் நிற்கும் பிஜிஎம்லேயும் அந்த கோரஸ் ரொம்ப அழகாக இருக்கும் லோ 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 உடனே காடு செஞ்சாங் தான் செஞ்சாங் தான் செஞ்சாங்க எலக்ட்ரிக் கிட்டாரோட காடு ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த அந்த அழகாக அப்படி கொண்டு வர ஒரு வெசலைஸுடாக இருக்கும் பொன்மகள் வந்தாலோடனே நம்ம லக்ஷ்மின்னு நினச்சிக்கிட்டு அதை கர்நாடிக் ஸ்டைல்லையும் வேறு மாதிரி ஒரு இதிகாசம் இதுவும் இல்லாமல் இதை வந்து ஒரு ஃபேஷனாக பண்ணியிருப்பாங்க ஆக இந்த பாடல் இப்படி இருக்கும் ரெண்டாவது சரணத்திலையும் வேற மாதிரி அழகாக கொண்டு போயிட்டே இருப்பார் ரெண்டாவது சரணம் எப்படி வரும் செல்வத்தின் நனைப்பில் கிடப்பேன் வெல்வட்டின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக அந்த டிஎம்எஸ் அந்த சங்கதி டீட்டெயிலாக சொல்லியிருப்பார் பாருங்க ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை அப்படின்னு முடிச்சிருப்பார் அந்த தெளிவான விஷயம் இந்த பாடல் வந்து கரகரப்பிரியா ராகத்துல பண்ணியிருக்காரு எம்எஸ்வி இந்த கரகரப்பிரியாலேயே இன்னொரு பாடல் எம்எஸ்சி பண்ணியிருக்காரு அதுக்கு எதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது அது என்ன பாடம் தெரியுமா மாதவி பொன் மயிலால் தோகை விரித்தாள் வண்ண மையிட்டு கண் மலர்ந்து தூது விடுத்தாள் பாருங்க அந்த கரகரை பிரியாவும் தான் இந்த கரகரப்பிரியாவும் தான் எங்கேயாவது தொடர்பு இருக்கா பார்த்தீங்களா அதுதான் மெல்லிசை மன்னருடைய மிகப்பெரிய மாயாஜாலம் அந்த ஃபுல் வெஸ்டைஸாக இதை பண்ணியிருப்பார் அதை கிளாசிக்கலாக பண்ணியிருப்பார் அதுவும் டிஎம்எஸ் தான் பண்ணது இதுவும் டிஎம்எஸ் தான் பண்ணது எப்படி அப்படி டிரான்ஸ் அப்படி டிரான்சக்ஷன் நடத்துல இருப்பாருங்க அந்த வர்ண ஜாலம் வந்து எம்எஸ்சி மட்டும்தான் செய்வார் அது இருக்கட்டும் இப்போ வந்து இசையில் வந்து இந்த ஜாலங்களை பற்றி பேசணும் காட்சிக்கு வந்தோம்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஜொலிக்கின்ற ஒரு நீல நிற கோட்டு அந்த அந்த கோட் சுற்று ஃபுல்லாக நீல நிறத்தில் இருக்கும் ஃபுல்லாக ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் செட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அல்லது அஞ்சு செட்டு போட்டிருப்பாங்க கூட அவர் கூட ஆடுறது வந்து விஜயலலிதா அப்படின்னு ஒரு டான்ஸர் அவங்க சில ஜேம்ஸ் பான் படத்தில் நடிப்பாங்க அவங்க அந்த கிட்டார் கார்ட்ஸ் வர இடத்துலாம் அப்படி உடம்ப போட்டு அப்படிக்குன்னு ஆட்டுவாங்க பாருங்கள் அது வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய ஆடலை ரசிக்கிறத தாண்டி சிவாஜி கணேசனோட ஆக்ஷன் இருக்கும் அப்படி ராஜனாக நிற்கும் போது அப்படி வீரனாக அப்படின்னு சொல்லும்போது அவர் நிற்கிற அந்த அந்த இந்த போஸ்டர் இருக்குல்ல அந்த போஸ்ட் அந்த 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 போஸ்ட் கொடுக்கறது அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது ரசிக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் வந்து ஒரு இந்த காங்கோவை போட்டு கணக்கண கணகணும் அடிப்பாங்க காங்கோங்க பேங்கோஸை போட்டு கணகணும்னு அடித்து ரொம்ப பிரமா பண்ணியிருப்பாங்க அந்த தெய்வத்தாயில் வந்து ஆரம்பத்தில் வருது பாருங்கள் பேங்கோஸ் அது போல் இல்லை எண்டில் பண்ணியிருப்பார் யஸ்வநாதனர்கள் இது ஒரு பக்கம் இப்போ என்னென்னா இந்த பாடல் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது இல்லையா ஒரு படைப்பாளியோடைய படைப்பை மதிக்கிறதுனா அதை வந்து பெசாமல் விட்டுடணும் ரசிச்சுட்டு போயிடணும் அதை நான் ரீமிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நுழைஞ்சி நம்மளுக்கு அவங்க ஞானம் இல்லைன்னா விட்டுடணும் அதை போட்டு உள்ளே பூந்து அதை சின்ன பின்னமாக்கி இந்த அழகிய தமிழ் மகனில் ஒரு பாட்டு வந்துச்சு இந்த பாட்டு ரீமிக்ஸ் விஜய் அவர்கள் நடித்தது படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு அது வேறு விஷயம் இந்த நல்ல ரசிகளோட வைத்தறிச்சலும் என்னவோ தெரியாது படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்த பாட்டை வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு இன்னமும் நிறைய பேர் கேள்வியாக இருக்கு என்ன எப்படி வேணால் அதில் யாரோ ஒருத்தர் பாடுவார் நுனி நாக்கில் பாடிப்பார் பொன்மகள் வந்தாள்னு சொல்ல மாட்டார் பொன்மகள் வந்தால் அவன் ஏதாவது ஒன்று தந்தால் நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி பொன்மகள் வந்தால் அப்படின்னு சொன்னால் தான் பொன்மகள் வருவாள் பொன்மகள் வந்தால் பொருள் கூடி தந்தால் நுனி நாக்களை பாடியிருப்பார் அது வேற அந்த குரலும் நல்லா இருக்காது யாரோ அதை விட்டுருவோம் ஏன்னா அவர் பேரை இப்போ சொல்லி இப்போ பிரசித்தி பண்ண வேண்டாம் அது இன்னொரு கொடுமை நினைக்குன்னா கண்மலர் கொஞ்சம் கனிவோடு எல்லை என்ன இது இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு ஆளுகா எதை வேணாலும் பண்ணுவீங்களா ஒரு படைப்பாளி அவருடைய படைப்பு முடிஞ்சு போச்சு அவர் காலக்கட்டம் முடிஞ்சு போச்சால் நீங்கள் வேறு எதாவது பண்ணுங்கள் அதை மிஞ்சிற அளவுக்கு பண்ண முடியலைன்னா பேசாத விட்டுணும் மத்துக்கள் செரேக்கம் செரி என்ன என்னது இந்த கிறுக்குத்தனம் ஒருத்தனுடைய படைப்பை வந்து எவ்வளோ பேர் கண்ணீர் விட்டுருப்பாங்க தெரியுமா அதுக்கப்புறம் தான் புலமைப்பு திறனும் இந்த மாதிரி ரீமிக்ஸ் பண்ணால் நான் கேஸ் போடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற பாடலை கெடுத்த விஷயம் வந்து அந்த மாதிரி ரீமிக்ஸ் கல்ச்சர் கொஞ்சம் நடந்துச்சு இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல ஆகவே இப்பேற்பட்ட பாடலின் நுணுக்கங்களையும் அதனுடைய வனப்பையும் அதனுடைய அமைப்பையும் பற்றி பேசுவதற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன் அந்த பாடலை கேளுங்கள் இந்த அளவில் சொர்க்கம் என்கிற திரைப்படத்தில் வந்த இந்த முக்கியமான காலம் கடந்து நிற்கும் பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்கிறேன் மீண்டும் வேறொரு பாடலின் தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத நன்றி வணக்கம்